நேத்து நம்ம நடிகர் விஜயோட 65வது திரைப்படம் குறித்த அப்டேட் வெளியாச்சு. சன் பிக்சர்ஸ் தயாரிப்புல கோலமாவு கோகிலா திரைப்படத்தோட இயக்குனர் நெல்சன் விஜயோட 65வது படத்தை இயக்க இருப்பதா தகவல்கள் வெளியானுச்சு. நெல்சன், விஜய், கலாநிதி மாறன் ஆகியோர் தோன்றும் வீடியோவும் சன் பிக்சர்ஸோட அதிகாரப்பூர்வ சமூக வலைதள கணக்குல வெளியானுச்சு. இது விஜய் ரசிகர்களை மகிழ்ச்சி வெள்ளத்துல நீந்த வச்சுச்சுன்னே சொல்லலாம். அதை பார்த்து ஏக்கமடைஞ்ச அஜித் ரசிகர்கள்லாம் எங்க தலா அஜித்தோட வலிமை குறித்த எந்த அப்டேட்டும் வர்றதில்லையேன்னு ஏக்க பெருமூச்சு விட்டாங்க. சமூக வலைதளம் முழுக்க அஜித் ரசிகர்களோட ஏக்க பெருமூச்சு காட்டுத்தீயா பரவுச்சு. இதனால சமூக வலைதளங்கள்லாம் உச்சக்கட்ட டெம்பரேச்சர் நிலையை அடைஞ்சதுன்னு சொல்லப்படுது. இது வலிமை படக்குழுவினரோட காதுகளுக்கு போக படக்குழுவினர் இணைந்து இது குறித்து விவாதித்ததாகவும் சொல்லப்படுது. அதன் எதிரொலியா தான் இப்ப வலிமை படத்தோட அப்டேட் குறித்த அப்டேட் கிடைச்சிருக்கான். அஜித் நடிப்புல போனி கபூர் தயாரிக்கும் படம் தான் வலிமை. இந்த படத்தை ஹெச் வினோத் இயக்குறாரு. சதுரங்க வேட்டை படத்தின் மூலமா தமிழ் சினிமால அதிரடி பாய்ச்சல் காட்டிய வினோத் அதுக்கப்புறமா கார்த்திய வச்சு தீரன் அதிகாரம் ஒன்று அப்படின்ற படத்தை இயக்குனாரு. தற்போது அஜித்தை வச்சு வலிமை திரைப்படத்தை இயக்கும் வினோத் இதுக்கு முன்னாடி அஜித்தை வைத்து நேர்கொண்ட பார்வை திரைப்படத்தை இயக்கியிருந்தாரு. போன வருஷம் அக்டோபர் மாசம் 18ஆம் தேதி வலிமை படத்தோட பூஜை நடைபெற்றுச்சு. அதன் பிறகு அதே ஆண்டு டிசம்பர்ல படப்பிடிப்பு துவங்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. நீரவ் ஷா ஒளிப்பதிவுல இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா இசையில உருவாகும் வலிமை படத்தோட படப்பிடிப்பு நீண்ட காலமா நடந்துட்டு தான் வருது. இந்த நிலையில தான் அஜித்தோட மேனேஜர் சுரேஷ் சந்திரா தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல அறிக்கை வடிவிலான ஒரு சிறிய அறிவிப்பை கொடுத்திருக்காரு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, வணக்கம், வலிமை படத்தோட அப்டேட் கேட்டிருக்கோம் ரசிகர்களுக்கு. படப்பிடிப்புல தனக்கு ஏற்பட்ட காயங்களை கூட பொருட்படுத்தாம குறித்த நேரத்துல படப்பிடிப்பு நடக்க வேண்டும்னு கடுமையா உழைக்கும் அஜித்குமார் அவர்களுக்கும் அனுபவம் மிக்க தயாரிப்பாளரான திரு போனி கபூர் ஆகிய இருவருக்கும் ஒருங்கிணைந்து வலிமை படத்தோட அப்டேட் குறித்து முடிவெடுத்து தகுந்த நேரத்துல வெளியிடுவாங்க. முறையான அறிவிப்பு வரும் வரை காத்திருக்கவும், அவர்களது முடிவுக்கு மதிப்பு தரவும் நன்றி அப்படின்னு பதிவிட்டிருக்காரு. இது அஜித் ரசிகர்களுக்கு சற்று ஆறுதலா இருக்கணும் சொல்லலாம். இப்போ அஜித் ரசிகர்கள் வலிமை படத்தோட அப்டேட் குறித்த அப்டேட் கிடைத்திருப்பதால் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இதே மாதிரி வலிமை படத்தோட ஒரிஜினல் அப்டேட்டும் கிடைக்கும்னு மன வலிமையோட காத்திருக்கலாம் பாஸ்.